தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதரும் 70வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் காமராஜர் அவர்களே, வரவேற்பு நிகழ்த்தியிருக்கின்ற துணை செயலாளர் சகோதரி லிங்கேஸ்வரி பாபு அவர்களே, பகுதி கழகத்தினுடைய அவைத்தலைவர் டி ஆர் கோபி அவர்களே, பொருளாளர் பாரதி அவர்களே, துணை செயலாளர்கள் அன்பிற்குரிய ரவிக்குமார் செல்வகுமார் உள்ளிட்ட நண்பர்களே, கழகத்தினுடைய மாநகர பிரதிநிதிகள் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ், ரவிக்குமார், கண்ணியப்பன், சரவணன் உள்ளிட்ட நண்பர்களே, தாம்பரம் மேற்கு பகுதியினுடைய செயலாளர் இந்திரன் அவர்களே, பெருங்களத்தூர் தெற்கு பகுதியினுடைய செயலாளர் சேகர் அவர்களே, கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் வே ராஜேந்திரன், வேல்மணி, கருணாகரன், கார்த்திக், எஸ் கார்த்திக் உள்ளிட்ட நண்பர்களே, எனக்கு முன்னால் நேரம் கருதி சுருக்கமாக உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கின்ற மாநகர கழகத்தினுடைய செயலாளர், இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் எஸ் ஆர் ராஜா அவர்களே, டெல்லியிலிருந்து வந்து அங்கே எப்படி எங்களை அப்படியே கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற கழகத்தினுடைய பொருளாளர், டெல்லி அரசியலில் அண்ணன் மாறன் அவர்களுக்கு பிறகு எனக்கு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற, எனது வணக்கத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ஆர் பால் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளில் அணிகளில் பணியாற்றுகின்ற நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியல் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சில நாட்களை குறித்து வைத்து கொண்டாடுவது நமக்கு வழக்கம், நமக்கு பெருமை. நமக்கு வழக்கம் பெருமை என்பதை விட இந்த சமுதாயத்திற்கு சிலர் ஆற்றியிருக்கிற பணிகளை, இயக்கம் ஆற்றியிருக்கிற பணிகளை சொல்லுவதற்கு அந்த நாட்களை எல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம் என்கின்ற அந்த விதத்திலே சில நாட்களை நாம் குறித்து வைத்து கொண்டாடுகிறோம். திராவிட இயக்கத்தினுடைய தந்தையாக விளங்கிய தந்தை பெரியார் பிறந்த நாள் செப்டம்பரிலே வருகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த அந்த நாள் அதே செப்டம்பரிலே வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த அந்த நாள் அதே செப்டம்பர் மாதத்திலே வரும். ஆக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தை பெரியார் பிறந்த நாள், அண்ணா பிறந்த நாள், கழகம் பிறந்த நாள் என்று சொல்லி முப்பெரும் விழா என்று ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்திலே நாம் நடத்துவோம். அதன் வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள், தந்தை பெரியாருடைய சிந்தனைகள், பேரறிஞர் அண்ணாவினுடைய அரசியல் பயணம், திராவிட முன்னேற்ற கழகம் சாதித்திருக்கின்ற சாதனைகள் இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்குவதற்கு ஏதுவாக அந்த விழாவை ஒவ்வொரு ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொண்டாடுவோம். அதேபோல கலைஞர் பிறந்த நாள் ஜூன் மாதம் வருகிறது. அந்த ஜூன் மாதம் முழுக்க கலைஞர் பிறந்த நாளை கொண்டாடி அவர் ஆற்றியிருக்கிற பணிகள், அவர் எழுதியிருக்கிற எழுத்துக்கள், பேச்சுக்கள், அவருடைய ஆட்சியால் விளைந்த நன்மைகள் என்று அந்த தேதியை கொண்டாடுவோம். அதற்கு பிறகு இளைஞர் எழுச்சி நாள் என்று சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை, இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய தலைவர் பிறந்த நாளை மார்ச் மாதத்தில் தொடங்கி ஏப்ரல் மாதம் வரை அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுவோம். எனக்கு தெரிந்து கடந்த ஒரு 20 ஆண்டு காலமாக 25 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்திலே நான் இருக்கிறேன். எனக்கு முன்னோடியாக தலைவராக நம்முடைய பொருளாளர் இருக்கிறார். இப்படிப்பட்ட நாட்களை எல்லாம் குறித்து வைத்து முப்பெரு விழா என்றும், கலைஞர் பிறந்த நாள் என்றும், இளைஞர் எழுச்சி நாள் என்றும் ஒரு இயக்கம் கொண்டாடுகிறதா என்று கேட்டால், இந்தியாவில் உள்ள உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை வேற எந்த அரசியல் கட்சியும் கொண்டிருக்கவில்லை.
என்ன காரணம் என்றால் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வருவார்கள். ஒரு நல்ல அரசாங்கத்தை ஆங்கிலத்தில் சொல்லுவதாக இருந்தால் பாப்புலர் கவர்மெண்ட் சொல்லுகின்ற நல்ல அரசாங்கத்தை தந்திருக்கிறார்கள், நல்ல திட்டங்களை தந்திருப்பார்கள். ஆனால் தத்துவங்களை தந்த சில பேர் மட்டும்தான் வரலாற்றில் இடம் பிடிக்கிறார்கள். மார்க்சுக்கு ஒரு இடம் உண்டு, எங்கெல்ஸுக்கு ஒரு இடம் உண்டு, பிடல் காஸ்ட்ரோவுக்கு ஒரு இடம் உண்டு. இப்படி தத்துவம் சார்ந்த சாதனைகளை யார் கொண்டு வந்து தருகிறார்களோ இந்த மண்ணில், அவர்களுடைய பிறந்த நாள் தான் வரிசையாக கொண்டாடப்படுகிறது. அப்படி பார்த்தால் இன்றைக்கும் மார்க்சிலோ அல்லது மேலை நாடுகளிலோ மார்க்சுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படவில்லை. ஏன், லெனினுடைய பிறந்த நாள் கொண்டாடப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கெல்லாம் சிலைகள் உடைக்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் திராவிட இயக்கத்தை தோற்றுவித்த தலைவர்களை, தத்துவங்களை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு பிறகும் நினைவுபடுத்தி கொண்டாடி அவருடைய பிறந்த நாள் விழாவிலே அவர்கள் வாழ்க என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், இது தனி மனிதனுக்காக எடுக்கப்படுகிற விழா அல்ல. கலைஞர் வாழ்க என்று சொல்லுவதால் கலைஞர் 200 ஆண்டுகள் வாழ்ந்துவிடப் போவதில்லை. ஆனால் 93 வயதில், 94 வயதில் அவர் ஆற்றியிருக்கிற பணிகளை நினைவு கூறுகிற போது இந்த தமிழ் சமுதாயம் மீண்டும் ஒரு புத்துணர்வு பெற்றாக வேண்டும் என்கின்ற அந்த உணர்விற்காக. அதே போல இன்றைக்கு பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை, இந்த மூவரின் தத்துவத்தின் அடையாளமாக இன்றைக்கு இருப்பது யார்? நமக்கு இருக்கிற ஒரே தலைவர், இன்றைக்கு இருக்கிற இந்த தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த தலைவரை விட்டால் தத்துவத்தை காப்பாற்றுவதற்கு வேறு ஆள் இல்லை. அந்த தத்துவம் வாழவில்லை என்று சொன்னால் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் வந்திருக்கின்ற இத்தனை திட்டங்களை வந்திருக்கார். இந்த மேடையில் இருக்கிற எல்லோரும் இன்னைக்கு MABN போட்டிருக்கமே, இந்த மேடையில் இருக்கிற எல்லோரும் ஜாதி பார்க்காம உட்காந்துருக்கமே, இந்த மேடையில் இருக்கிற யாருக்கும் ஜாதி ஒற்று இல்லையே, என்ன காரணம்? நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம், எங்களெல்லாம் பார்த்தா வித்தியாசமா பார்க்கணும். இன்னைக்கு சொல்லட்டுமா? இன்னைக்கு காலையில் நடந்தது, 350 பேர் பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காவி துண்டு போட்டுட்டு வர்றாங்க. பார்த்தா அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. நாங்க போறது முன்னாடி உட்காந்துட்டாலாம் 300 பேர் வந்து மஞ்ச துண்டு காவி கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. ஒரே மாதிரி 300 பேர் ஒரு பக்கம் உட்காந்து மோடி 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 சத்தம். ஹே, வெறும் 39 பேர் கருப்பு சட்டையோட போன கட்சி நாடாளுமன்றம் நின்று விட்டது. இன்னைக்கு மோடி முகத்தை பாத்தீங்களா? நாடாளுமன்றத்தில் மோடி முகத்தை பாத்தீங்களா? நேருக்கு நேரா மோடி அதானி ஒழிக குரல் கொடுத்தது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டையில. ஒரு தலைவனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? யாரை பார்த்து இன்னைக்கு பயப்படுது டெல்லி? அண்ணன் டி ஆர் பாலு எழுந்தால் என்ன வருமோ என்று பயப்படுகிறதா என்ன காரணம்? ஒரு சொல்லட்டுமா? ஒரு காலத்தில் காங்கிரஸ் வழிநடத்துறதுக்கு எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக கூட்டு வைத்த 40 ஜெயிச்சமே 2004. அப்ப அண்ணன் டி ஆர் பாலு தான் இருந்தார். தயானந்தி மாறனும் அண்ணன் டி ஆர் பாலு தான் சோனியா காந்தி கூட்டிட்டு வந்தாங்க அறிவாலயத்துக்கு. கூட்டிட்டு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைமைங்கிறதுக்காக தலைவரும், அம்மா சோனியா காந்தி பேசிட்டு இருக்கும் போது தலைவர் கிண்டலா சொன்னாரு, பேசாம உங்க கட்சிக்கு என்னையே தலைவரா போட்டிருந்தார். அண்ணன் பாலு தான் பக்கத்துல இருந்தார். இப்ப என்ன தெரியுமா நிலைமை? ஒண்ணும் யாரையும் குறைச்சு மதிப்படுறதுக்கு இல்ல. காங்கிரசுக்கு என்ன பண்ணணும் சொல்றதுக்கே நாங்க தான் இருக்கிறோம், அவர் தான் இருக்காரு. நாடாளுமன்றத்திலே எதிர்கட்சிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எங்க பாலுவை கூப்பிடு, எங்க திமுக கூப்பிடு, அப்படி ஆச்சரிய. எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே தொடங்கி இந்த தத்துவம் இன்றைக்கு வடநாடு முழுக்க பரவி தமிழ்நாடு தான், ஸ்டாலின் தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும், அந்த ஒற்றை மனிதனை விட்டால் இந்தியாவிற்கு வேறு நாடு இல்லை, நம்பிக்கை இல்லை என்று எல்லா தலைவர்களும் இருக்கிறார்கள். என்ன காரணம்? அதனாலேயே அண்ணன் பாலுவுக்கு எவ்வளவு மரியாதை, எங்க கருப்பு சோப்பு வேட்டிக்கு என்ன மரியாதை? ஆக ஒரு தலைவன் என்பதற்காக ஒரு பிறந்த நாள் விழா அல்ல, ஒரு தத்துவத்தின் அடையாளம். அந்த தத்துவம் தான் இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்றப் போகிறது. நான் படித்து பார்க்கிறேன், வல்லபாய் பட்டேலுக்கு ஏன் உள்ள பெரிய சில உள்ள போய் படிச்சாதான் தெரியுது. அரசியல் சட்ட நிர்ணய சபையில, அரசியல் சட்டத்தின் நிர்ணய சபையில குழுக்கள் அமைக்கப்படுகிறது. ஒவ்வொரு குழுவா சிறுபான்மை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமை கொடுப்பதற்கு எவ்வளவு கொடுக்கலாம்னு ஒரு குழு, சப்கமிட்டின் பேர். அந்த சப்கமிட்டிக்கு தலைவர் வல்லபாய் பட்டேல். அந்த வல்லபாய் பட்டேல் தான் இதற்கு முன்னால் இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இருந்த இடஒதுக்கீட்டை எடுத்தவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று சொன்னவர். இஸ்லாமியர்களால் காப்பாற்ற முடியவில்லை, ஜின்னாவால் காப்பாற்ற முடியல இடஒதுக்கீட்டை, கிறிஸ்தவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. அம்பேத்கர் என்ற ஒற்றை மனிதன் வல்லபாய் பட்டேலை எதிர்த்து நின்று வாங்கி தந்தார் விடுதலை. அவர் எழுதி வச்ச பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தான் பின்னாடி மண்டல் கமிஷன் வந்துச்சு.
அப்பவில் என்ன புரியுதுனா யாரெல்லாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரியோ யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரியோ யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிரியோ அவர்களை தான் அன்றைக்கே கண்டுபிடித்து இருக்கிறார் சரண் ஆழ்வார் பட்டல. அவர் ஒண்ணும் பெரிய அப்படியே எல்லா மனிதர்களும் எலெக்ஷன்ல நேர் இல்லாம எப்படி பிரைம் மினிஸ்டர் இல்லாம ஒரு ஹோம் மினிஸ்டர் நினைக்க முடியும்? முடியாது. இவையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்போதும் சொல்லுகிறேன், நாங்கள் டெல்லியிலே பணியாற்றி விட்டு வந்து சொல்லுகிறோம், ஸ்டாலின் என்கின்ற தனி மனிதனுக்காக அல்ல அவர் வாழ வேண்டும் என்று சொல்வது. ஸ்டாலின் என்கின்ற தத்துவத்திற்கு பின் தனி மனிதனுக்கு பின்னால் இருக்கிற தத்துவம், அந்த தத்துவம் இந்த மண்ணிலே நூறாண்டு காலமாக கொடுத்திருக்கிற விளைச்சல், இந்த விளைச்சல் எல்லாம் களவுவாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மோடி போன்ற கலவாணிகள் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் வந்து சூறையாடப்பட்டிருக்கும் என்று சொன்னால், இந்த இயக்கம் ஆள வேண்டும், இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதர் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் பாராட்டுவோம், வாழ்த்தறோம். நான் இன்னொருத்தர் சொல்லட்டுமா, இன்றைக்கு இவருக்கு நான் பிறந்தவர்களா எடுக்கிறோமே, இவரளவுக்கு அரசியலில் பொது வாழ்வில் தகுதி உள்ள ஒரு தலைவர் என்று வேறு யாராவது உண்டா? நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடல, எங்கள் கூட்டணி கட்சியிலே இருக்கிறார்கள், ராகுல் காந்திக்காக குரல் கொடுக்கிறோம். நான்லாம் கூட காலையில் 7 மணி தான் திரும்பி மெதுவா ரொம்ப நேரம் படிச்சுட்டு 8 மணிக்கு தான் எக்ஸசைஸ் முடிப்பேன், 9 மணி வரைக்கும் என்னன்னு தெரியாது, மணிக்கணும் அவருக்கு அவரு அவரு டெலிஃபோன் எடுத்துக்க மாட்டேன், திட்டுவாங்க. ஆனா 80 வயதை நெருங்குகின்ற அண்ணன் டி ஆர் பாலு எத்தனை மணிக்கு படுக்கிறாரு, எத்தனை மணிக்கு எழுந்திருக்காருன்னு தெரியல, காலையில 8 மணிக்கு போறாரு, 9 மணிக்கு காங்கிரஸ் போறாரு, மல்லிகார்ஜுன கூப்பிடுறாரு, அங்க கூப்பிடுறாரு, எப்ப பார்த்தாலும் ஒரு பரபரப்போடு இருக்கிறார் என்று சொன்னால், அவருக்காக அல்ல, அவருக்கு பின்னால் இருக்கிற இயக்கம், அதற்கு தலைவர் கொடுக்கிற கட்டளைகள், இவற்றையெல்லாம் நிறைவேற்றுகின்ற இடத்தில் அவர் இருக்கிற காரணத்தினாலேதான் இன்றைக்கு டெல்லியிலே ஓரளவிற்கு ஜனநாயகத்துடைய குரல் ஒலிக்கிறது. மோடி எதிர்த்து தீர்மானம் போடுறதுக்கு ஆள் இருக்கா, பேசுறதுக்கு ஆள் இருக்கா? கிடையாது. எங்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள், நடுநிலை வைக்கிறார்கள், அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசம், மம்தா பானர்ஜி மேற்கு வங்காளம், இங்க டிஆர்எஸ் எல்லாம் எங்களோட இருக்காங்க, நேரடியாக எங்களுக்கு ஆதரிக்க முடியும். மோடி ஒளிவன் சொல்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் நான் இன்றைக்கு பார்க்கிறேன், இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்கள், இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சியுடைய தலைவர்கள், இந்த மனிதனுக்கு இணையாக ஒரே ஒரு தலைவர் தியாகத்தலம் உண்டா? உதய சுந்தர போராட்டம் எல்லாத்தையும் தெரியும், எல்லாம் பேப்பர்ல இருக்கு, நம்ம எல்லாம் பிறந்திருக்க மாட்டோம், 47 இருந்திருந்தாலும் வேறும் தெரியாது, எனக்கெல்லாம் கொஞ்சம் மூத்தவர்கள் இருக்கலாம். முதல் சுதந்திர போராட்டத்தை புத்தகத்திலே படித்தோம், காந்தியினுடைய தடிக்கு பின்னால் தண்டி யாத்திரை போனவர்கள் இன்றைக்கு யாரும் இல்லை, 9 ஆண்டு காலம் சிறையில இருந்தார் நேரு, அந்த சிறை வாழ்க்கை படிப்பதற்கு கூட இன்றைக்கு நாதி இல்லை, கையில கூகுள் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, ஆனா தலைவருடைய வரலாற்றை நாம் படிப்பதில்லை. எனவே முதல் சுதந்திரம் வெறும் புத்தகத்தில் தான் இருக்கு, அதை உணர்ச்சி பூர்வமா சொல்றது கூட நம்மள்ட்ட ஆள் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் 2வது சுதந்திர போர் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க, அந்த 2வது சுதந்திர போரில் பங்கெடுத்து சிறைப்பட்டவர் எல்லாம் டி ஆர் பாலுவை போன்றவர்கள், காங்கிரஸ் நம்மோடு கூட்டணியில் இருக்கிற என்பதற்காக நான் வரலாற்றை திருத்தி பேச முடியாது, இன்றைக்கு அவர்களே தவறு என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுங்கோன ஆட்சி இந்திரா காந்தி அம்மையார் இருந்த போது, இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்று சொல்லி எழுத்து சுதந்திரத்தை பறித்து, பேச்சு சுதந்திரத்தை பறித்து, அன்றைக்கு ஒரு ஆட்சி நடைபெற்ற போது 2வது காந்தி என்று சொல்லப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயண் சிறையில் இருந்து கொண்டு எழுதினார், இந்திரா காந்தி அவர்களே, சகோதரி அவர்களே, நீங்கள் எங்கள் மகளை போன்றவர், உங்களை நான் வேண்டுவதெல்லாம் பிளீஸ் பிளீஸ் ரெஸ்டோர் அண்ட் கீப் தி லிகசி விச் வாஸ் கிவன் பை யுவர் ஃபாதர் டு திஸ் கண்ட்ரி, உங்க அப்பா இந்த மண்ணுக்கு கொடுத்து போன மரபுகளை, சுதந்திர உணர்வுகளை, ஜனநாயக பண்பை தயவு செய்து காப்பாற்றுங்கள், நான் இறந்து போய் விடுவேன் என்று ஜெயிலில் இருந்து எழுதினார். அதற்கு பிறகு அந்த அம்மா தோக்கடிக்கப்பட்டார், திரும்ப இதே சென்னையிலே வந்தார், கலைஞரை வைத்துக் கொண்டு அவசர காலத்தில் மிசாவில் நடந்த கொடுமைகளுக்கெல்லாம் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொன்னார். அதற்கு பிறகுதான் கலைஞர் சொன்னார், ரொம்ப கவனமா சொன்னார், எந்த முரசொலி மாறனை உள்ளே வைத்து அடித்தார்களோ, எந்த டிஆர் பாலு போட்டு உள்ள வச்சாங்களோ, எத்தனையோ பேரை உள்ள வச்சிருந்தாங்களோ, அந்த மிசா பிறகுதான் கூட்டணி வைத்து சொன்னார், வெறுமனா சொல்ல இந்திராவான்னு சொல்லல, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. நேரு ஒரு ஜனநாயகவாதி, சட்டத்தை மதிக்கிறவர், எதிர்கட்சிகளை மதிக்கிறவர், தன் சொந்த மருமகன் பெரோஸ் காந்தி அவர் தான் இந்திரா உடல் கொண்டு வந்தார், மாமனார் பிரதமர், இந்திரா காந்தியுடைய கணவர், நாடாளுமன்ற உறுப்பினர், அன்றைக்கு டி டி கிருஷ்ணமாச்சாரிய ஒரு மிகப்பெரிய ஊழல் ஈடுபட்டார் தமிழ்நாட்டுக்கார், இப்ப சொல்றானே 2G பெண்ணாச்சு 2G, ஆனா அன்னைக்கு அந்த செக்ரட்டரி ஜெயிலுக்கு போனார், டிடி சமாச்சாரம் காப்பாத்தினாங்க, சொந்த மருமக நாடாளுமன்றத்திலே வைத்தார், நேரு அவர்களே உங்கள் ஆட்சியில் ஊழல் மலிந்து விட்டது, ஒரு மிகப்பெரிய ஊழல் உங்கள் நடந்திருக்கு, மூடி மறைக்க பார்த்தீர்கள் சொன்னவர் பெரோஸ் காந்தி. நேரு ஒன்னும் கோச்சுக்கலையே,
சொந்த மருவன் கூப்பிட்டு இந்திராவை கூப்பிட்டு டைவர்ஸ் பண்ணாரா இல்ல வீட்டுக்கு வராதனாரா? நாடாளுமன்றத்துக்குள்ள நான் எம்பி, வீட்டுக்கு போனா நான் மருமகன், அது வேறு இது வேறு. அவ்வளவு ஜனநாயகம் இருந்துச்சு அவர்கிட்ட. அதனாலதான் சொன்னாரு, அம்மா இந்திரா காந்தி நீங்க கடந்த காலத்துல சப்பு பண்ணிருக்கீங்க, அதை நான் மறைமுகமா சுட்டி காட்டுகிறேன், நேருவின் மகனாக வருக, நிலையான ஆட்சி தருக. அந்த அவசர காலத்தில் அடிபட்டவர்கள் யார் இருக்கா? நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன், இங்க இருந்து போவோம். கேரளா இருக்க பிரணாய் இருந்தாரா ஜெயில? சந்திரசேகர் இருந்தாரா பக்கத்துல? ஜெகன் இருந்தாரா? மேல போங்க, ஒடிசாவில் இருக்காரு. அவர் பேர் என்ன? ஒடிசாவில் நவீன் பட்நாயக். அவங்க அப்பா இருந்தாரு நவீன் பட்நாயகா. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களில் மிசா கொடுமையில் அடிபட்டு சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்காக ஜெயிலுக்கு போய் அடிபட்டு அந்த காயத்தை தாங்கி நின்று கொண்டு ஒரு நாட்டுடைய முதலமைச்சராக ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு தியாகி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மனிதனை விட்டால் வேறு யாரும் இல்லை. அப்ப இந்த அடையாளம் யாருக்கு இல்ல? ஒரு இயக்கத்துக்கு இன்னொரு அடையாளம் சொல்லட்டுமா? இப்ப நான் வந்து என்னுடைய கிழக்கிழகத்தினுடைய செயலாளர், அப்புறம் ஒன்றிய செயலாளர், அப்புறம் மாவட்ட செயலாளர், அப்புறம் கொள்கை பிறப்பு செயலாளர், அப்புறம் துணை பொது செயலாளர். இது மாதிரி சில பேருக்கு தான் அமையும். அந்த டி ஆர் பாலனுடைய வாழ்க்கை என்ன? அவருக்கு மாவட்ட துணை செயலாளர் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு 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 பரிணாம வளர்ச்சி. இது சில இயக்கத்துக்கு மட்டும்தான் வாய்க்கும். எடப்பாடி பழனிசாமி வாய்க்குமா? எடப்பாடி பழனிசாமி நேரம் உள்ள போய் முடிச்சுட்டு கதை நேரம் போய் காலை தொட்டு கும்பிட்டாரு. ஆனா கடவுள் என்ன? கடவுள் காலம் உள்ளது தொட்டு தொட்டு பாக்குறாங்க, ஒருத்தர் நடக்க மாட்டேங்குது. சசிகலா காலம் தொட்டாங்க ஜம்மு வந்துருச்ச முதலமைச்சர் அவருக்கு என்ன அடையாளம்? அப்போ அரசியலில் சாதாரணமாக ஒரு மாவட்ட பிரதிநிதியாக, செயற்குழு உறுப்பினராக, கழகத்தினுடைய பொருளாளராக, துணை முதலமைச்சர், அதற்கு பிறகு துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், அப்புறம் செயல் தலைவர், அப்புறம் தலைவர், ஆட்சியில் வந்தா சட்டப்பேரவை உறுப்பினர், மேயர், அதற்கு பிறகு அமைச்சர், அதற்கு பிறகு துணை முதலமைச்சர், அதற்கு முதலமைச்சர். ஆக கட்சியிலே படிப்படியான பரிணாம வளர்ச்சி, ஆட்சியிலே படிப்படியான பரிணாம வளர்ச்சி, கட்சிக்கும் ஆட்சிக்கு பின்னால் தான் சுமந்திருக்கின்ற தியாக தழும்பு, இந்த மூன்று கூறுகளையும் உள்ளடக்கிய ஒரு மனிதன் இன்றைக்கு இந்தியாவினுடைய பொது வாழ்க்கையில் வேறு யாரும் இல்லை இந்த மனிதனை விட்டால். அதனால் அவருக்கு பிறந்தநாள் விழா. ஆக இப்படிப்பட்ட பெருமை மிக்க ஒரு தலைவரை கொண்டாடுவதுதான் இந்த சமூகத்திற்கு நல்லது. இதைத்தான் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு என்னுடைய ராஜா அவர்களும், பகுதி கழகத்தினுடைய செயலாளர் திரு காமராஜ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்து, இதற்கு நாங்கள் வந்து இடம் கிடைக்காம விமானத்தில் டிக்கெட் போட்டு இங்க வந்து எதற்காக பேசுகிறோம்? அவரை வாழ்த்திட்டு போனா நாளைக்கு வந்து ஏதாவது ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க நல்ல ப்ரொமோஷன். இந்த சமுதாயத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் வாழ வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு? இவ்வளவு பெரிய இயக்கத்தினுடைய தலைவர் இவ்வளவு திட்டங்களை தீட்டுகிறார். நான் ஒருபடி மேல போய் சொல்லட்டுமா? இவர் முதலமைச்சராக இருக்கிற போது வந்தபோது சூழ்நிலை என்ன தமிழ்நாட்டில்? நாங்களாம் தான் நம்ம கூட முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். அவர் என்ன மகிழ்ச்சியா இருந்தாரா? ஒரு இருக்கும் ஒரு அசாதாரண சூழ்நிலை, ஒரு முதலமைச்சராக போகிறவர் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தலைப்பில் இருக்கணும், எவ்வளவு பெரிய கழிப்புல இருக்கணும், அந்த முகத்தில் எவ்வளவு பெரிய ஒளி வரணும் இல்லையே. இறுக்கமா சோகமா போனார். என்ன காரணம்? ஒரு பக்கம் கொரோனா உச்சகட்டத்தில் இருந்தது, இன்னொரு பக்கம் அரசனுடைய கடன். ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் முதலமைச்சராக ஆகிறார். எங்க பார்த்தாலும் மரண ஓலம், ஆக்சிஜன் இல்ல, ஆஸ்பத்திரியில் மருந்து இல்ல. அப்ப முதலமைச்சராக வருகிறார். வந்ததற்கு பிறகு அவ்வளவு பெரிய சவால இன்னும் நான் பெருமையோடு நாடாளுமன்றத்திலே பதிவு செய்தேன். பிஜேபியினுடைய அமைச்சர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க, மோடி வருவார்னு பார்த்தா அன்னைக்கு வரல. எப்பவுமே வரதில்லை மோடி நாடாளுமன்றத்திற்கு. ஒரு பிரதமர் நான் பார்த்திருக்கேங்க, என்னை விட மூத்தவர் அவரு. நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் எல்லா பிரதமரும் வந்து அமர்வார்கள். அது இந்திரா காந்தியாக இருந்தாலும், நேருவாக இருந்தாலும், மன்மோகன் சிங்காக இருந்தாலும், வாஜ்பாயாக இருந்தாலும். வாஜ்பாய்க்கு எனக்கு ஒரே கேள்வி, ஒரே கேள்வி. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா எவ்வளவு பெரிய ஜனநாயக ஆட்சியை நடந்ததுன்னு? வாஜ்பாய் இருந்தால் கூட அவர் செய்திருக்கிற சாதனை என்ன? இந்த இந்த கூவத்தை சுத்தப்படுத்துறதுக்கு அப்பவே 100 கோடி 1000 கோடியான 1500 கோடி கொண்டு வந்து கொடுத்தவர். என்ன இவர்கிட்ட என்ன ஒரு கெட்ட பழக்கம் தெரியுமா? அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணும், உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணும். நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன்னா அந்த கட்சிக்கு நீ பொருளாளர், சென்ட்ரல் மினிஸ்டர், ஊரில் இருக்க குறையெல்லாம் கேளுன்னா எப்போ பார்த்தாலும் தாம்பரம், எப்போ பார்த்தாலும் ஸ்ரீபெரும்புதூர், உன் தொகுதி மட்டும்தான் முக்கியமா? இதை நான் கேட்டேன், தலைவர் வச்சுட்டு கேட்டேன்.
அதுக்கு ஒரு சொல்றாரு ஏன் அங்க கல்யாணம்னாரு என்னன்ன முதலமைச்சர் கல்யாணம்னாரு முதலமைச்சர் போய் பார்த்தாரு அவர் ஊருக்கே முதலமைச்சர் ஆனா குளத்தூர் குளத்தூர்னு அவர் போறாருல்ல அப்ப நாம போக மாட்டோமா அவர் வச்சுக்கிட்ட சிஎம் வச்சுக்கிட்ட சொல்லிட்டு போகும்போது அண்ணா நாளை ஊட்டி போட்டு முதலமைச்சர் சொல்றேன் ஏண்டா எங்களை ஊட்டிக்கு போறேன்னு கேட்டார் அதுதான் திமுக எவ்வளவு உயரத்திலே பறந்தாலும் ஒரு குருவிக்கு கூட எங்கே இருக்கிறது என்று தெரிய வேண்டும் அப்படி தெரிந்தவன் தான் நல்ல மனிதன் நல்ல மனிதர்களாக நாங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தாமரத்தை பாரு சீப்பெரும் முதல் பாரு 6000 கிலோமீட்டருக்கு மேல ரோடு போட்டார் எல்லாம் செஞ்சோம் இந்த சாதனையெல்லாம் செஞ்சோம் அவ்வளவு சாதனைகளுக்கு பிறகும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டில் ஒரு இயக்கம் ஈடுபட்டதாக சொல்லி திரும்ப நாடாளுமன்றத்திற்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இன்றைக்கு மீண்டும் நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த அவையில் இருக்கிற யாராவது எதிர்த்து பேசுறதுக்கு யோகிதை இருக்கா நான் நாடாளுமன்றத்தில் நேரடியாக சொன்னேன் அங்க இருக்கீங்களா பார்த்தா என்ன பயம் நட்டா வந்து சொல்லிட்டு போறாரு என்ன சொல்லிட்டு போறார் இங்க வந்து என் தொகுதியில மேட்டுப்பாளையத்தில் பிஜேபி தேசிய தலைவர் சொல்லிட்டு போறார் நாடே ஒரு மாதிரி இருக்கு தமிழ்நாடு மட்டும் தனியா இருக்கு சொன்னது நான் இல்ல நான் கேட்டா ராஜா தனிநாடு கேட்கறான் பிரிவினை கேட்கறான் சொன்னது நீங்கப்பா அப்ப என்ன காரணம் ஏன் நாங்க தனியா இருக்கோம் ஏன் தனியா இருக்கோம்னா நீ சொல்ற இந்திய எனக்கு வேணான்றோம் எதை சாப்பிடணும் நீ சொல்ற எந்த கறி சாப்பிடணும் மாட்டுக்கறி சாப்பிடணுமா ஆட்டுக்கறி சாப்பிடணுமா பாம்பு கறி சீனாவில் பாம்பு கறி சாப்பிட்றான் எனக்கு ஏன் ஓமிட்டணும் நான் போயிருந்தேன் சீனா பாம்பு பாம்பு கூட சாப்பிட்றேன் என்ன பிரச்சனை எல்லாம் மனசு தானே என்ன கறி சொல்லாமல் ஒரு கறியை கொடுத்துப்பார் தெரியுமா உனக்கு தெரியுமா உனக்கு நீ ஒன்று வேணாம் பஸ்ஸில் போங்க பஸ்ஸில் போகும்போது இப்போ நம்ம சென்னை நம்ம தமிழ்நாட்டில் அந்த ஜாதி பேர் போடாததுனால சில பேர் ஜாதி பெற்றோம் நடந்து நான் பண்ணுவான் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே என்ன ஜாதினு அவர் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் தாமிரத்தில் வரேங்க அம்மா தாமிரத்தில் ராஜாவுக்கு தெரியுங்களா ஒரு கேள்வி நான் ராஜா உங்களுக்கு சொந்தக்காரரா இல்லையா அப்ப ரெடியா இல்ல இந்த பாலி எம்பி இருக்காரு அவங்க பழக்கங்களா ரொம்ப நல்லவருங்க தொகுதிக்கு நிறைய செய்வாருங்க அவங்க சொந்தக்காரரும் நீங்க இல்லைங்க அப்ப தேவர் இல்ல அவன் ஒண்ணு ஒண்ணு ஆறு உணவு பண்றான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் படுற பாடு ஏன்னா அது பாய் இருந்தாதானே தெரியும் ஜாதி எங்க இருக்கு அம்பேத்கர் சொன்னாரு பெரியார் சொன்னார் அவன் மனசுல இருந்து வெளியேடுறா அங்கதான் ஜாதி இருக்கு உடம்புல ஜாதி இல்லை நீக்ரோவுக்கும் வெள்ளக்காரனு கூட வித்தியாசம் இருக்கு உருவத்தை பார்த்து அதையே பெரிய உரிமை போர்னு சொல்றாங்க இங்க அது கூட கிடையாது யாரு என்ன ஜாதினே தெரியாது வாய்ப்பு கொடுத்தா எல்லாம் தானே படிக்கிறோம் ஏன் உங்களுக்கு முன்னாள் நின்று இருக்க ராஜா என்ன பெரிய கான்வென்ட்ல படிச்சானா ஒரு நாள் கூட தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கல எல்லாம் அரசாங்க பள்ளிக்கூடம் முழுக்க முழுக்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து அரசாங்க சட்டக்கல்லூரியில படித்து மிகப்பெரிய பெயரில் இந்தியா முழுக்க வாசகர் வட்டம் வைக்க வேண்டும் அதை நான் இங்கே இருந்து தொடங்கி வைக்கிறேன் புரியுதா உங்களுக்கு அப்ப எல்லோரும் ஒரு நிறை எல்லோரும் ஒரு குணம் இதுதான் திராவிடமானு ஒரு ஆட்சி நடக்குது இந்த ஆட்சியை குறை சொல்வதற்கு இன்றைக்கு யார் ஈரோடு தேர்தலுக்கு நாங்கெல்லாம் போயிருந்தோம் என்ன அதாவதுங்க மக்களை திசை திருப்புற வேலை சில பேத்துக்கு கலைஞருக்கு எதுக்கு 80 கோடியில் பேணாம் அது ஊதாரி செலவு அதுக்கு 2 பேர் உடனே நான் என்ன நேர்மையான விவாதத்துக்கு வருவோம் 80 கோடி ரூபாய் பேனாவை கலைஞரே இருந்தால் ஒப்புக்கொள்ள மாட்டார் அவர் எளிமையாக இருந்தவர் அப்படின்னு சொல்லு நானும் பாலனும் ரூம் போட்டு யோசிக்கிறோம் ஆனா அவர் சொல்றது ஏதோ நியாயம் இருக்குல்ல தலைவர்கிட்ட பேசலாம் அந்த மாதிரி அனுபவம்னா பரவாயில்ல அவர் என்ன செய்தார் அவருக்கு 80 கோடி ரூபாய் என்ன செய்தாரா நான் எடப்பாடி பழனிசாமி அங்கேயே கேட்டேன் எங்க ஈரோட்டிலே கேட்டேன்
ஈரோடு பழனிசாமி ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து ஒரு இரண்டு தலைமுறைகளாக ஐஏஎஸ் அதிகாரியாக இன்ஜினியராக பொறியாளராக வக்கீல்களாக வந்துவிட்ட நாங்களே 15 ஏக்கர் நல்ல நிலம் வச்சிருக்கோம். 3 மோட்டார் நான் 3 மோட்டார் வச்சிருக்கேன். நான் 8வது பையன், எங்க வீட்டில் 8வது பையன். 15 ஏக்கர் நிலம் இருக்கு, 3 மோட்டார் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட குறைந்த பக்கம் 100 ஏக்கர் இருக்கும், ஒரு 10 மோட்டார் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி நாணயமா இருந்து நாணயமான நேர்மையாக மனிதனாக இருந்தான், மனசாட்சி உள்ள மனிதனாக இருந்தால், நீ தோட்டத்துக்கு போகும்போது கொங்கு வேளாண் கவுண்ட சமுதாயத்தில் பிறந்தவர், கொங்கு வேளாண் சமுதாயம் வேளாண்மையிலே உச்சத்தை தொட்ட ஒரு நாகரிகமான பண்பாடு உள்ள சமூகம், முன்னேறிய சமூகம் நில உடைமை பொறுத்த வரைக்கும். அந்த சமூகத்திலே பிறந்த உங்களை நான் கேட்கிறேன், உங்க மோட்டார்ல போய் பச்சைப்பட்டனை அழுத்தும் போது தண்ணி வந்தா இதுக்கு நம்ம பணங்கட்டிலேயே இலவச மின்சாரமே அப்படின்னு வரும்ல, அதுல கையெழுத்து போட்ட பேனா இந்த பேனா. இந்த பெண்கள் இவ்வளவு பேர் உட்காந்துருக்கீங்கல்ல, இந்த பெண்கள் உங்களை யாராச்சும் அண்ணன் முடிச்சானா? பொங்கல் தீபாவளிக்கு போனாலே எப்படா இந்த சனியம் போகணும்பான், ஏதோ ஏதோ கையில காதை கொடுத்து சொத்து எல்லாம் வந்துச்சா இல்லையான்னு தெரியாது, ஆனா உங்க கையெழுத்துலாம் ஒண்ணு பண்ண முடியாதுல்ல, அதையா செய்யறோம்ல. 1929 பெண்களுக்கு சொத்திலே பங்கு வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தவர் தந்தை பெரியார். 29 52 அம்பேத்கர் கொண்டு வந்தார் சட்டம், ஹிந்து கோட் பில். அந்த ஹிந்து கோட் பில்ல தான் பெண்களுக்கு சரிசமமான சொத்து கொடுக்கணும்னாரு. உங்களுக்கு தெரியுமா, இங்க இருந்த சங்கராச்சாரி, காஞ்சி சங்கராச்சாரி மகா பெரியவாள், இன்னைக்கு ஒரு ஜட்ஜு வேற, மகா பெரியவாள் மகா சின்னவாள், இன்னைக்கு ஒரு ஜட்ஜு பேசியிருக்காரு, அவால் அவால் எல்லாம் பேசுறாரு. நீதித்துறை பார்த்தா பயமா இருக்கு, அதுக்கு ஒரு கேஸ் போடுறான் அப்புறமே, ராஜா அதை பேசுறாரு, அதை பேசுறாரு. காவிமயம் எங்கு பார்த்தாலும் தன் கையை விரிக்கிறது, அதற்கு நீதித்துறையும் ஆட்படு விடுமோ என்கின்ற அச்சம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலும் இருக்கு. பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டும் என்று சொன்ன போது இங்க ட்ரெயின்ல டிக்கெட் போட்டு கொடுத்து 2000 பெண்களை அனுப்பி சொத்துல பங்கு கொடுக்காதீங்க நாங்க விரும்பல என்று சொல்லிவிட்டு சங்கராச்சாரியார் அறிக்கை கொடுக்கிறார், முதலமைச்சருக்கு பிரதமருக்கு எழுதுகிறார், அம்பேத்கர் காப்பி போட்டுருவார். என்ன தெரியுமா, பொம்மநாட்டி சொத்து கொடுத்தா அவ கற்பா இருக்க மாட்டா, புருஷனோட இருக்க மாட்டா, ஓடிடுவா, அவனு சொத்து கொடுக்க கூடாது, இது எங்க இந்து தர்மத்துக்கு எதிரோ, மனுஸ்மிருதிக்கு எதிரி. சொன்னவர் யார், இறந்து போன பெரிய சங்கராச்சாரி. பெரிய சங்கராச்சாரி யோகியதே அப்படி இருக்கு, ஓடி சங்கராச்சாரி யோகியதே என்னன்னு தெரியுங்களுக்கு. அப்ப பெண்ணுக்கு சொத்திலே சமபங்கு வேண்டாம் என்று சங்கராச்சாரி சொன்னார், அரசியல் சட்டத்தினுடைய நிர்ணய சபையினுடைய தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் சொன்னார், வேற வழி இல்ல நேருக்கு. நேரு தன்னை அக்னாசி சொல்லிவிட்டார், அவர் கடன் நம்பிக்கை உள்ளவர் அல்ல, அவர் வந்து ராமாயணமே ஆரியருக்கும் திராவிடருக்கும் இடையே நடந்த போராட்டம் என்று சொன்னவர். ஆனால் அவர் சட்ட அவர் பிரதமராக இருக்கிற போது அவருடைய அமைச்சர் இருந்த எல்லோரும் பிராமணர்கள், சாம்பிரகாஷ் மானர்ஜி, டாண்டன், எல்லாரும், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து பெண்களுக்கு சொத்து கொடுத்து விட்டால் இந்து மதத்தில் பெரிய கலவரம் வரும் என்று சொல்லி தடுத்து நிறுத்தினாங்க. தடுத்து நிறுத்தினப்ப அம்பேத்கர் கோபம் வந்துச்சு, அரசியல் சட்டத்தையும் நான் தான் எழுதினேன், அரசியல் சட்டத்தை எழுதிட்டு அமைச்சர் நானும் அவங்கள்ட்ட கேட்டேன், காங்கிரஸ் மெம்பர் நானு, நான் கேட்டேனா அம்பேத்கர் கேட்டானா, காங்கிரஸ் ஆயா, வாட் காந்தி அண்ட் காங்கிரஸ் ஹவ் டன் டு தி அன்டச்சபிள்ஸ், காந்தியும் காங்கிரஸும் தீண்ட தகவலுக்கு சென்றது என்ன, வாழ்நாளில் காந்தியை மகாத்மா என்று சொல்லவே இல்லை அவர், அப்படியே சொல்றார், என் வாழ்நாளில் என் உதடுகள் காந்தியை மகாத்மா என்று உச்சரித்ததில்லை, அவ்வளவு கோபம் அவருக்கு இருந்துச்சு. அவரை கூப்பிட்டு நீங்க தான் வச்சுக்கிட்டீங்க என்ன, உனக்கு தான் சட்ட உரிமை இருக்குன்னு அதான் சொன்னாரு. இவர்களுக்கு ராமாயணம் தேவைப்பட்டது, வால்மீகி அழைத்தார்கள், வால்மீகி பிராமணன் அல்ல. இவர்களுக்கு மகாபாரதம் தேவைப்பட்டது, வியாசர் அழைத்தார்கள், வியாசர் பிராமணர் அல்ல. இவர்களுக்கு அரசியல் தேவைப்பட்டது, அரசியல் சட்டம் தேவைப்பட்டது, என்ன இணைத்தார்கள், நானும் பிராமணர் அல்ல. சொன்னாரு அவர் கோபமா, அவ்வளவு கோபப்பட்டு வெளியே வந்து சொன்னாரு. பத்திரிகாரன் கேட்டாங்க, எங்க நீங்களே லா மினிஸ்டர், உங்களாலே சட்டம் கொண்டு வர முடியல, அதுக்காக நீங்க ரிசைன் பண்றீங்க, உள்ள இருந்து போராடுன்னு சொன்னப்ப இல்ல இல்ல நான் சுயமரியாதை விட்டு கொடுக்க மாட்டேன், பட் ஐ எம் கான்பிடன்ட், ஐ டு ஹோப் எ லீடர் வில் எமர்ஜ், எ லீடர் வில் கம் டு ஃபில்ஃபில் மை கமிட்மெண்ட் டு தி பார்லிமெண்ட். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நான் கொண்டு வந்திருக்க சட்டத்தில் நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் இருக்கிறதா இல்லையோ என்றைக்காவது இந்தியாவில் ஒரு தலைவன் வருவான், பெண்களுக்கு சொத்தை தருவான் என்று அவர் நம்பினார். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றிய ஒரு தலைவன் 1989 முத்துவேல் கருணாநிதி அந்த மகத்தான கலைஞர் வந்தார், கொடுத்தார் அந்த பேனா, கையெழுத்து போட்ட பேனா இந்த பேனா. இது மாதிரி எத்தனையோ சொல்லலாம், ஒன்னு ரெண்டு இல்ல, உங்களுக்கு தெரியாது. இப்ப டெல்லியில என்ன சைக்கிள் ரிக்ஷா பாக்குறோம், நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டோம்னா சைக்கிள் ரிக்ஷா தான், தமிழ்நாட்டில் சைக்கிள் ரிக்ஷா இருக்கா, சைக்கிள் ரிக்ஷாக்கு முன்னாடியே ஒரு ரிக்ஷா இருந்தது, எப்ப 72-73 வரைக்கும் இங்க இருந்துச்சு,
மனிதனே மனிதனே இழுப்பான். உக்காந்து வந்து 110 கிலோ இருப்பான், பெரிய ஜாதி இழுக்கிறவன், பஞ்ச பராரி 70 வயசு ஒத்த நாடியா இருப்பான், அவன் தாழ்ந்த ஜாதி கூட இருப்பான். சாதியால் பொருளாதாரத்தால் ஒடுக்கப்பட்ட ஒருவன், வயதிலே மூத்த ஒருவன், கொடுத்த ஒரு உடலை வைத்துக் கொண்டு இழுத்து கொண்டு போகணும். இவன் சொல்லுவான், அண்ணன் சொல்ல சேர்த்து வேணா வாங்கிக்க, வேகமா போமா. நிலைமை பாத்தீங்களா, இன்னைக்கு மேற்கு வங்காளத்துல இருக்கு ஒரு மூலையில, நான் போயிருந்தப்ப டவுன்ல இல்ல வெளியில இருக்கு இன்னமும், இன்றைக்கு மேற்கு வங்காளத்தில் இருக்கிறது. ஆனா 1972லயே பட்டுக்கோட்டை தான் அப்ப பாடினான், ஆடி நடப்பவங்க, நாடி தளர்ந்தவங்க, நல்லவங்க, கெட்டவங்க, நம்ப முடியாதவங்க, அத்தனை பேரையும் வச்சு மாடா இழுக்கிறோம், வேகமா எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டோரமா. அதை படிச்சார் கலைஞர், மாடா இழுக்கிறோம், வேகமா எங்க வாழ்க்கை கிடக்குது ரோட்டாரமானா. கலைஞர் பார்த்தார், தமிழ்நாட்டில் லிஸ்ட் எடுத்தாரு, யாரெல்லாம் கைவண்டி வச்சிருக்கானோ அவன் லிஸ்ட் எடுத்து எல்லாத்துக்கும் சைக்கிள் ரிக்ஷா கொடுப்பதற்கு கையெழுத்து போட்ட பேனா அந்த பேனா. இது மாதிரி 100 கையெழுத்துல 200 கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த பேனாவுக்கே 80 கோடி நாங்க செலவு பண்ண கூடாதுன்னா உங்க ஆத்தாவுக்கு நீ வச்சிருப்போம், உங்க அம்மாவுக்கு அது யார் விட்டு பணம், அதுவும் 60 கோடி 70 கோடி ஆச்சு. அண்ணம்மா போட்ட கையெழுத்து என்ன, அந்தமா செஞ்ச சாதனை என்ன, என்ன ஒரே ஒரு நான் சொல்லட்டுமா, நான் ஒன்றும் தப்பான சொல்ல. சசிகலா தண்டிக்கப்பட்டார், ஜெயிலில் இருந்தார். பாவம் அந்த அம்மா, எனக்கு எனக்கு அந்தம்மா பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து எந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்த சமுதாயத்தில் இருக்கிற அவமானத்தை வெளியே கொண்டு வரணும், 6 மணிக்கு மேலே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும், நமக்குள்ளே அடிச்சுக்கிறோம் ஜாதி சண்டை, அது வேற விஷயம். ஆனால் உண்மை என்ன, பிராமணியமும் இந்து மதமும் நம்ம படுத்தின பாடு என்ன, உக்குளத்தோரா இருந்தாலும் மரவராக இருந்தாலும் மற்றவராக இருந்தாலும் ஒரு ஏரியாவில் 6 மணிக்கு மேலே போலீஸில் கையில் குற்ற பரம்பரை இருந்துச்சு. நான் பிறந்த இந்த சமுதாயம் குற்ற பரம்பரையா என்று போராடி அந்த கைரட்சை சட்டத்தை தூக்கி எறிந்ததுக்கு பின்னால் தான் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக முத்துராமலிங்க தேவர் வளர்ந்தார். அந்த சமுதாயத்தில் பிறந்த சசிகலா ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க. வெளியில் இருக்க என்ன சொல்றான், எங்க அம்மா புனிதமானவங்க, இவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றது, கூட இருந்தாங்க அவ்வளவுதான், அபட்டார் செஞ்சது யாரு தெரியுமா, நான் சொல்ல, உச்ச நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது, வாட் ஹஸ் பீன் டன் பை அக்யூஸ் நம்பர் 1 ஜெயலலிதா இஸ் நத்திங் பட் அன் அன்பார்டனபிள் ஆன்ஸ்லாட் ஆன் தி கான்ஸ்டிடியூஷன் ரிலிஜியன். அரசியல் சட்டத்தின் மீது, அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத கொள்ளைக்காரன் ஜெயலலிதா சொன்னது நான் இல்ல, சுப்ரீம் கோர்ட். உனக்கு யோகிதா இருந்தா எதையும் தாங்கும், எதையும் இங்கே உறவு எழுதியிருக்கல அண்ணாவுக்கு, கலைஞருக்கு ஓய்வறியாமல் உழைத்தவர் இங்கே உறங்குகிறார் எழுத சொல்ல எழுதி இருக்கல, உங்க அம்மாவுக்கு என்ன எழுதுவ, எடப்பாடி பழனிசாமி என் வீட்டு பணத்தில் 60 கோடியில் நீ கட்டிருக்க, உங்க அம்மாவுக்கு ஏன் பணம், இத்தனை கையெழுத்து போட்ட கலைஞருக்கு பேனாவர்த்தி தப்புன்னா உங்க அம்மாவுக்கு உள்ள பெருசு வச்சிருக்கிய, அதை நீ என்ன எழுத போற, உனக்கு தைரியம் இருந்தா நானே இருந்தா என்ன எழுதணும், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எழுது, அரசியல் பட்டத்துக்கான சட்டத்தை படுகொலை செய்த கொள்ளைக்காரி இங்கே உறங்குகிறார் எங்க அம்மா என்கிறான், எழுத முடியுமா, அதுக்கு கட்டிட்டு இந்த தலைவனுக்கு பேனாக்க கூடாதா, என்ன நியாயம். ஆக இன்றைக்கு என்ன நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல, கலைஞருக்கு 80 கோடி பேனா வைக்க கூடாது, அப்புறம் திராவிட மாடல் ஆட்சி போய் என்ன போய் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, இப்ப நிறைவேற்றிட்டமே என்ன சொன்னோம், நான் அதை தான் சொன்ன ஆரம்பத்தில், இந்த ஆட்சிக்கு வரும்போது நான் எங்க இருந்தோம், ஒரு பக்கம் கொரோனா வந்த உடனே இவரே போனார், நான் நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணேன், அன்னைக்கு மோடி வரல அங்கதான் விட்டேன். நான் என்ன சொன்னேன் தெரியுமா, 56 இன்ச் வச்சுக்கிட்டு வீராதி வீர சூறாதி சூறன், பாகிஸ்தானை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், சீனாவை பார்த்து பயப்பட மாட்டேன்னு மோடி சொல்றாரு, நாடாளுமன்றத்தில் சொன்னேன். உங்க பிரைம் மினிஸ்டர் பெரிய அப்படியே உலகமாக தைரியசாலி சொல்றீங்களே, கொரோனாவை நாங்க தான் காப்பாற்றணும், கொரோனா நோயை நாங்க தான் ஒழிச்சோம்னு சொல்றீங்களே, கொரோனா நோயை ஒழிக்க வேண்டியது எல்லா அரசாங்கத்துடைய கடமை, அதுக்கு உலக வங்கியே பணம் கொடுக்குது, இவரு தான் ஒழிச்சாராம். ஆனா எங்க முதலமைச்சர் என்ன தெரியுமா பண்ணாரு, நான் சொன்னேன், இந்தியாவில் பிரதமர் உட்பட எந்த நாட்டுடைய அமைச்சர்களும் எந்த தமிழ் எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் எந்த அமைச்சரும் கொரோனாவில் வெளியே வந்தாங்களா, ஒரு ஆஸ்பத்திரி போய் பார்த்தாங்களா, ஒரு இடத்துல போய் மருந்து இருக்கான்னு கேட்டாங்களா, முகக்கவசம் போட்டு போய் வெளியே இருந்து எட்டி பார்த்தீங்களா, வெளியே இருந்து எட்டி பார்த்து கட்டில் இருக்கப்பான்னு கேட்டுருந்தீங்களா, பிரைம் மினிஸ்டர் போனாரா, இங்கே இருக்க எடப்பாடி பழனிசாமி போனாரா, விஜயபாஸ்கர் போனாரா, இல்லை உத்தரப்பிரதேச சிஎம் போனாரா, ஆந்திராவோட சிஎம் போனாரா, மகாராஷ்டிர சிஎம் போனாரா, எங்கேயும் போகல, ஒரே ஒரு மனிதன் உயிரை பணையம் வைத்து, என் வீட்டில் 3 5 7 டாக்டருங்க, எங்க அக்காவுக்கு சொந்தக்காரன் எல்லாம் 7 டாக்டர், அரசாங்க வேலையில் இருந்த 7 டாக்டர்ல 4 பேர் லீவ் போட்டான். நான் கேட்டேன், என்னங்க லீவ் போட்டு வரீங்கன்னா, எனக்கு புள்ள பொண்ணுலாம் இருக்குங்க, அப்ப ஆனால் செத்துட்டு யார் காப்பாத்துறது, அது எப்படியா போகுது நமக்கு, என்ன
என்ன அந்த தொழிலை படித்து தர்மப்படி நடந்து கொண்டு நோயாளிகளை காப்பாற்ற வேண்டிய மருத்துவரே சுயநலத்துக்காக வெளியே வந்துட்டான் பயந்துட்டு. ஆனால் அன்றைக்கு ஒரே ஒரு மனிதன் கொரோனா வார்டுக்கு டாக்டர் போட வேண்டிய உடையை போட்டுக்கொண்டு உள்ளே போய் அவனையும் பார்த்து தொட்டு தூக்கி நான் இருக்கிறேன் கவலைப்படாத என்று சொன்ன ஒரு மகத்தான தலைவன் முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் தவிர வேற எவன் இருந்தா நாட்டில்? நான் அங்கேயே கேட்டேன், நாடாளுமன்ற பதிவு இருக்கு, அப்படியே சைலன்ஸா உட்காந்துருக்கான், ஒருத்தனும் பேசு. அவரை பார்த்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆட்சி சரியில்லை, திராவிட மாடல் பொய்த்து விட்டது. என்ன பொய்த்து விட்டது? கேள்வி நேரத்தில் நான் கேட்டேன்னே, பிலோ பாவர்டி லைன், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ராமர் கோயில் கட்டினீங்களே, ராமருக்கு கோயில் கட்டிங்க, ஒரு பண்டார பரதேச முதலமைச்சர், மத உணர்வு தூண்டுறீங்க, ஒரு பண்டாரம் பரதேச முதலமைச்சராக வச்சுக்கிட்டு ராமர் கோயிலை கட்டின உத்தரப்பிரதேசத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற எண்ணிக்கை 27%. தந்தை பெரியார் கடவுள் இல்லவே இல்லை, இல்லவே இல்லைன்னு அவர் சொன்னாங்க கட்டிட்டு இருந்தா அப்ப பெரியார் எனக்கு தெரியாது, எங்க வீட்டுல நான் மட்டும் தான் பெரியார படிச்சு போடா நானும் கடவுள் வந்துட்டேன். இப்ப என்ன பிரச்சனை? கடவுள் வந்தா என்ன பிரச்சனை? எனக்கும் கடவுள் நீயே கொடுக்க வர கோச்ச வேண்டியது அவரு இல்ல, ஐயாட்ட தானே கேட்டாங்க கடவுள் வந்து என்ன பண்ணுவீங்க, நானும் வந்து ஒன்று கொண்டு போறேன் பெரியார் பெரியார். அவருக்கு என்ன பிரச்சனை? கடவுள் மேல பிரச்சனையா? மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் குற்றம், பேசினால் குற்றம், நடந்தால் குற்றம் என்று சொல்லுகின்ற கொள்கை உள்ள நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, சண்டை மார்க்கத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் பொங்கி எழுந்து மூழ்க செய்யாமலோ பார்த்த பிறகும் கடவுள் ஒரு இருக்கிறார் என்றால் நான் எப்படி நம்புவது? அவருக்கு பிரச்சனை ஜாதி. ஏன் தேவர் படிக்க மாட்டேன், ஏன் நாடார் படிக்கல? இப்ப எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்டேன், ஐயா உங்கள்கிட்ட 100 ஏக்கர் எனக்கு இடம் இருக்கு, நான் தெரிவிப்ப நான் கொங்கு நாட்டு தான் எம்பியா, அந்த சமுதாயம் வந்து எவ்வளவு வளர்ச்சி அடைந்த சமுதாயம், எவ்வளவு நாகரிக சமுதாயம், ஆனா அந்த மக்களே ஒத்துக்குவாங்க, நான் கவுண்டர் ரூட்ல எல்லா வீட்டும் போற சாப்பிடுறேன், அவங்களே ஒத்துக்குவாங்க. எங்கள்கிட்ட அதிக நில உடமை இருந்தது, நிலம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, ஆனால் படிப்பு இல்லை. அதிகாரம் என்ற என்ன எனக்கு தெரியாது. அப்ப அதிகாரம் என்ன என்பதை அண்ணா சொன்னதுதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன அதிகாரம்? நீ இன்னைக்கு